அன்பர்களே வணக்கம். இன்றைய தினம் 19/11/2024 செவ்வாய்க்கிழமை, திருவாதிரை நட்சத்திரம். ஒருவரின் கடைசி காலத்தை, ஆயுளை, அதாவது மாரகத்தை எப்படி பார்ப்பது? நூல்கள் சில விஷயங்களை சொல்லுகின்றன. ஒவ்வொரு ஜாதகத்திலும் அவர்கள் கட்டத்தில் சரம், சிரம், உபயம் என்று இருக்கும். சரலக்கணத்தில் பிறந்தோர், ஸ்திர லக்கணத்தில் பிறந்தோர், உபயலக்கணத்தில் பிறந்தோர் மூன்று வகைப்படும். சரம் மேஷம், கடகம், துலாம் மகரம். இவைகள் லக்கணமாக இருக்க பெற்றவர்களுக்கு அந்த லக்கணத்திலிருந்து இரண்டாம் இடம், ஏழாம் இடம் மாரகஸ்தானம். மாரகஸ்தானம் என்று சொன்னால் மரணத்தை கொடுப்பது. அடுத்து ஸ்திரம், ரிஷபம், சிம்மம், விருச்சகம், கும்பம். இவை லக்கணமாக இருந்தால் அது ஸ்திர வீடு. இந்த வீட்டுக்கு உடையவர்களுக்கு 3/8 உடையவர்கள் மாரகஸ்தானாதிபதிகள், மூன்றாம் இடம் எட்டாம் இடம். உபய வீடு மிதுனம், கன்னி, தனுசு, மீனம். இதற்கு 7/11 உடையவர்கள் மாரகஸ்தானாதிபதிகள். நூல்கள் எல்லாம் சொல்லுகின்றன. ஆனால் எல்லா நூல்களும் இன்னொரு விஷயத்தையும் வலியுறுத்துகின்றன. எல்லோருக்கும் 2/7 இடங்கள் மாரகஸ்தானங்கள். தனித்தனியே பிரித்து சொல்லப்பட்டாலும் எல்லாவற்றிற்கும் பொதுவாகவும் இந்த இடத்தை சொல்லுகின்றன. அதற்கு அது காட்டும் காரணம், 8 ஆயுள் ஸ்தானம், பாவத்திற்கு பாவம், 8/8 மூன்றாம் இடம். இந்த 8 இடத்திற்கு மறைவு ஸ்தானம் 7 இடம், 3 இடத்துக்கு மறைவு ஸ்தானம் 2 இடம். எனவே 2/7 மாரக ஸ்தானங்கள். சரி, ஒரு விஷயம் தெளிவாகிவிட்டது. 2/7 ஏற்றுக்கொள்ளலாம். இதில் இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகின்றன. கேந்திராதிபத்திய தோஷம் உள்ள கிரகம் 2/7 இருந்தால் அந்த திசை மாரகத்தை கொடுக்கும். இது ஒரு விஷயமும் வந்திருக்கிறது. அடுத்து எல்லாவற்றை விட முக்கியமாக நமக்கு அறிவிக்கும் ஒரு செய்தி என்னவென்று சொன்னால், இது மிக மிக முக்கியம், அன்னாருக்கு ஆயுள் எவ்வளவு என்று ஆரம்பத்திலேயே நாம் கணிக்க வேண்டும். தீர்க்கமா, மத்திமமா, அற்பமா? 100 வாழ்வாரா, 70 வாழ்வாரா, 50 வாழ்வாரா என்றெல்லாம் அந்த அற்பம் மத்திமம் தீர்க்கம் போட்டு இந்த மாரகத்துக்கு உரித்தான திசைகள் ஒருவருக்கு தீர்க்க ஆயுள் என்று இருக்கும்போது அற்ப வயதிலோ அல்லது மத்திம வயதிலோ வந்தால் மாரகத்தை கொடுக்காது. அப்படி என்றால் அதனுடைய பலன் மாரகத்திற்கு ஒப்பான கண்டத்தை கொடுக்கலாம், உடல்நல கேடு வரலாம். ஆக ஒருவருடைய மாரகத்தை அறிவதற்கு பல வழிகளை அது சொல்லியிருக்கிறது. குறிப்பாக அது எல்லோருக்கும் பொதுவாக சொன்னது 2/7 இடங்கள். இந்த 2/7 இடத்தில் ஏதேனும் கிரகம் இருந்தால் அந்த கிரகத்தின் திசை செய்யும், இல்லை என்றால் அந்த வீட்டுக்கு உடையவன் செய்வான் என்றெல்லாம் அறுதியிட்டு பகுதி பகுதியாக பிரித்து சொல்லி இருக்கிறது. எனவேதான் ஒருவருடைய மாரகத்தை துல்லியமாக கணிப்பதில் பலருக்கும் கஷ்டம் இருக்கிறது. மொத்தத்தில் 2/7 உடையவர்கள் மாரகஸ்தானாதிபதிகள். அன்பர்களே, பலர் பல நாட்களாக கேட்டுக்கொண்டே இருந்த கேள்வி, சமீப காலமாக பலரும் கேட்டனர். இப்படி பலரும் கேட்டதால் இந்த பதில் சொல்லப்பட்டது. இனி
12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்ப்போம். மேஷ ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். இன்றைய உங்களது முயற்சி நாளைய நல்வாழ்வுக்கு உத்தரவாதம் கொடுக்கும். நல்ல நாள் இந்த நாள். ரிஷபராசி அன்பர்களே, உங்கள் உண்மையான பேச்சால் உங்களுக்கு மேலுள்ள அதிகாரிகளை ஈர்க்கும் நாளாக காட்டுகிறது. புகழ் உண்டு. மிதுன ராசி அன்பர்களே, இந்த காரியத்தை இப்படித்தான் செய்ய வேண்டும் என்று ஒரு தீர்மானத்தை கையில் எடுத்து அதன்படி நடத்தியதில் வெற்றி பெறும் நாள் இந்த நாள். கடகராசி அன்பர்களே, நாளைய தினம் நாம் செய்ய வேண்டிய தலையாய பணி எது என்பதில் ஒரு குழப்பம் ஏற்படும். சிம்ம ராசி அன்பர்களே, நல்ல லாபம் பெற, நல்ல வெற்றி பெற ஒரு சூட்சமமான ஒரு பாதையை கண்டுபிடிக்கும் நாள் இந்த நாள். கன்னிராசி அன்பர்களே, செய்யும் செயலால் புகழ் பெறும் நாள். புகழுக்குரிய ஒரு செயலை நீங்கள் செய்யும் நாள் இது. துலாம் ராசி அன்பர்களே, உங்களுக்கு பிடித்தமான உங்களுடைய லட்சிய வேலையை செய்வதற்கு படாத பாடுபட்டீர்கள். அந்த அளவு பாடுபட்டதற்கு நல்ல பலனாக எதிர்பார்த்ததை விட லாபம் வரும். நல்ல நாள் இந்த நாள். விருச்சிக ராசி அன்பர்களே, சாம பேத தான தண்டம் என்று சொல்லுவார்கள். அத்தனை வழிகளிலும் பிரவேசித்து செயல் புரிந்து நீங்கள் நினைத்த அளவு வெற்றியை அடைய முடியாத நாளாக இந்த நாள் காட்டுகிறது. இன்னும் கொஞ்சம் உழைப்பு தேவை. தனுசு ராசி அன்பர்களே, ஒரு நல்ல காரியத்தை, மங்களகரமான ஒரு காரியத்தை செவ்வனே முடித்து வைப்பீர்கள். எடுத்த செயலில் மாபெரும் வெற்றி. மகர ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்டுவிட்ட ஒரு கஷ்டத்தை போக்குவதற்காக கடுமையான முயற்சி இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சி, அந்த முயற்சி வெற்றியை கொடுக்கும். கும்பராசி அன்பர்களே, சாதாரணமாக புலமையோடு பேசும் நீங்கள் சில நேரங்களில் யானைக்கும் அடிசருக்கும் என்பது போல் பேசக்கூடாத பேச்சை பேசி சில தொந்தரவுகளை விலக்கி வாங்கி கொள்வீர்கள். அப்படிப்பட்ட நாளாக இந்த நாள் இருக்கிறது. கவனம். மீன ராசி அன்பர்களே, நல்ல நாள் இந்த நாள். வேறு யாராலும் காட்ட முடியாத அளவுக்கு ஒரு வித்தையை இன்று நீங்கள் காட்டி ஜொலிப்பீர்கள். அன்பர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கு உண்டான பலன்களை பார்த்தோம்.
நாளைய தினம் முக்கிய செய்தியோடு சந்திக்கிறேன். வணக்கம்.